சிங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அன்எம்எஸ்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்குறோம். உள்ளே வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த எஜுகேஷனெலாம் இருக்காது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது, அப்புறம் கேன்டீன்ஸு, ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கவர் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக கவர் பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹிந்தி இது மட்டும் தான் வந்து இந்த வீடியோ வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே வந்து பெரிய கேம்பஸ், ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து நாலு கேம்பஸ், சாப்பு, ஏசிடெக், இது வந்து சிஇஜி, எம்ஐடி வந்து குரோம்பேட் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து சிஇஜி மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பிளாக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ரூம், ரெட் பில்டிங்கில் இருக்க கிளாஸ் ரூம்ஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த காலத்தில் இருக்கிற கதவு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கதவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ லெஃப்டில் கட் பண்ணி வந்தால் இதுதான் வந்து சென்டர் ஆஃப் ரெட் பில்டிங். ஸோ உங்களுக்கு சுற்றி வந்து கிளாஸஸாக இருக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த காமிக்கணும் பாருங்களேன். சரி வேணாம் விடுங்க, அங்கே வந்து லேடிஸ் டாய்லெட் இருக்குது, செருப்பால் அடிக்கும். இல்லை அங்கே வந்து எப்படி சொல்கிறது, அங்கே ஒரு கிளாக் மாதிரி ஒன்று இருக்குண்டா, அது வந்து ஷேடோ வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அக்யூரேசியாக இருக்கும், காலைல 6 டு ஈவினிங் 6, அது வந்து அக்யூரேசியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து காலேஜில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க். நீங்கள் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களோட ஐடி கார்டு யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் இந்த காலேஜோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பெஞ்ச். இந்த பெஞ்சுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது, அது இந்த காலேஜ் வந்தால் தெரியும், ஓகேங்களா? அந்த ஆப்போசிட்டில் ஒரு ரெட் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இது ஃபுல்லாகவே வந்து கிரவுண்டு தான். இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா சிஜி பசங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க, அஸ் வெல் அஸ் ஏசிடி பசங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த காலேஜில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் விவேகானந்தா ஆடிட்டோரியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி போயிடுவோம். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இது, ஓகேங்களா? இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ டிபார்ட்மெண்ட்.
இதுதான் வந்து சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். நம்ம வந்து சேர்த்தா போதும். ஸோ இதுதான் வந்து இசி டிபார்ட்மெண்ட்டு. இது பவர் சிஸ்டம். இது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். இந்த பயங்கரமாக டிஸ்கவுண்ட்லாம் இதுதான் வந்து நாலேஜ் பார்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இங்கே கிளாஸஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் கிளாஸஸ்லாம் கம்மி வந்து கம்மியாக இருக்கனால மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கே தான் வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். இப்போது காலேஜ்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னா இந்த இடமே வந்து ஃபில்லாகிடும். ஸோ இந்த ப்ளூ ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே ஃபேமஸ். இங்கே வந்து ரெண்டு ஃபேமஸ்ன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பெஞ்சும் இந்த ப்ளூ ஷெட்டும் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பசங்க வந்து உட்காந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஹட்டுலாம் நிறையா இருக்குமா, அந்த ஹட்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில டவுட் இருக்கும் எதுக்குன்னு அப்படின்னு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹட், ஆக்சுவலாக மற்ற ஹட்டோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷாக கட்டி வச்சுருப்பாங்க அந்த கட்டுற மாதிரி. ஸோ இந்த ஹட்டில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் வந்து நைட்டில் விரியாது. ஆக்சுவலாக இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இல்லை த்ரூட்டு தான். ஆக்சுவலாக நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டு இப்படி போவோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டில் அப்படியே ரெண்டு மூணு பேர், அங்கே ஒரு ரெண்டு பேர், இங்கே ஒரு ரெண்டு பேர், இங்கே ஒரு ரெண்டு பேர் அப்படியே அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்து பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ பிரிண்டிங் வந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் இங்கே மட்டும் தான் நினைக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. ஹாஸ்டல் கொஞ்சம் ஹைஃபையான ஹாஸ்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல், அது வந்து அந்த
இதே தெரியல. ஆக்சுவலாக இந்த ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. மற்ற அந்த ரெண்டு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு, இதில் வந்து பாய்ஸ்க்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறவங்க எப்படின்னா ஒரு செமஸ்டருக்கே 70,000 கிட்ட வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் வரும், ஓகேங்களா? ஸோ தங்குறதுக்கு மட்டும் இது இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? சரி ஓகே, அப்படியே பாஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இதுதான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த NCC NSS-லாம் வந்து இங்கே தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, இவங்க தான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ப்ளூ கலராக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல், அண்ணாயினி சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து யார் வேணாலும் வெளிலேருந்து வந்தால் காசு அதிகம், உள்ளேருந்து மெம்பர்ஷிப் வாங்கிட்டால் காசு கம்மி. அப்புறம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே ஹால் ஆஃப் கின்னஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே ஹால் ஆஃப் கின்னஸ் இருக்குது, அந்த நம்பர் மட்டும்தான் வேரி ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம போக போகிறதுல இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் திரும்பினீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட்டோரியம் போகிறதுக்கு ஷார்ட்கட்டு ஒன்று இருக்கும். அப்புறம் இன்னொரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா CIPR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் ரைட்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா, ஸோ அந்த ஆஃபீஸ். இது வந்து ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, ஆக்சுவலாக இங்கே வந்து ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து அனாய சிட்டியோட ரைட் சைடு போயிட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த இதில் போர்டிலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டுக்கு போவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி போயிட்டு நம்ம இந்த சைடில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து AUKDC. ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன், இந்த ஃபீஸ் கட்டினது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா? இதுதான் அந்த AUKDC, உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். ஸோ இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பஸ்ஸஸ், ஓகேங்களா?
இங்கே வந்து மூணு பஸ் இருக்குது. இந்த பஸ் வந்து உங்களை டெய்லி கமிட்மெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது இண்டஸ்ட்ரியல் விசிட், ஸோ நார்த் சைடு எங்கேயாவது லாங் ட்ராவலாக தான் இந்த பஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் அந்த சைடில் மோஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து சிவில் கீழே வரும். கீழே வந்து மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டாக இது பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேஃபே மாதிரியான ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து காஃபி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் இது வந்து எப்படி காஃபி இருக்குன்னு அவங்க காமன் பண்ணிங்களா? வாங்க அப்படியே வாங்க. டிடி சிட்டிக்கு வந்து குடிக்கிறான். எப்படா இருக்கு? சரி, நல்லா குடிச்சிட்டு சொல்லு. நல்லா இருக்கா? சரி, நம்மளும் வந்து ட்ரை பண்ணுவோம்.
டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து குளிர் பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து டீயும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து மதியம் வந்து சாப்பாடு அப்புறம் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு எக் கப்ஸ் அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் அப்படிங்களா. ஸோ மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா வந்து குளோரபில் வந்து விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரைட்டரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கேன்டீன். ஸோ கேன்டீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது அவைலபிளாக இல்லை இதுலாம் வந்து ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். காஃபி நல்லாயிருக்கும் கேன்டீனில். ஸோ இதுதான் வந்து அனாமிட்டியோட ஃபோர்த்து ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டு அந்த பேஸ்கெட் பால் அப்புறம் டென்னிஸ் அப்புறம் அந்த கிரிக்கெட் கோச் பண்ணுற அந்த ஏரியா பிராக்டிஸ் பண்ணுற ஏரியா இருந்துச்சு. அப்புறம் கிரிக்கெட் கிரவுண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சென்டர் இது இந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ஆப்போசிட் வந்து கிரிக்கெட்டு அது அந்த எண்டு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அது எதுவும் அளவுக்கு பண்ணலாம். இது வந்து ராமானுஜர் கம்ப்யூட்டர் சென்டர். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்ரரி. ஸோ இங்கே இருக்கிறது என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மீடியா சயின்ஸ். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது இஎம்ஆர்சி. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் டிபார்ட்மெண்ட்.
வந்து எக்ஸாமினேஷன் ஆக்சுவலாக இங்கே தான் கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ அவ்வளோதான் வந்து அனன்ட் எல்லுக்குள்ளே வந்து கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸிட்டு ஸோ எக்ஸிட்டு ஸோ இதுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட்டா பாட்டை அடுத்து பார்க்குறேன்.